அருகே நிலத்தகராறில் கடத்தி கொலை செய்யப்பட்ட செல்வனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களோடு திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனும் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் அவரது கார் உடைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, இந்த சம்பவம் எப்போது நடந்தது? இதனுடைய பின்னணி என்ன? அதாவது தேவபுரியன் நிலத்தகராறு காரணமா வந்து செல்வன் கொலை செய்யப்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட நான்கு நாள் ஆயிடுச்சு. இந்த நிலையில அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வந்து அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளான அந்த தட்டார்முடம் காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட ஆறு பேரை உடனடியாக கைது செய்யணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதுவரைக்கும் அந்த வழக்குல ஒருவர் கூட கைது செய்யப்படாததுனால செல்வனுடைய உடலை வந்து வாங்க மறுத்து தொடர்ச்சியா சொக்கன்குடியிருப்புல இருக்கக்கூடிய தேவாலய வளாகத்துல வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. நான்கு தினங்களாக ஊர் மக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில நேற்று இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. நேற்று இரவு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த போராட்ட களத்தில் அமர்ந்தவர் விடிய விடிய தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சொக்கன்குடியிருப்புல அந்த மக்களோடு தான் இணைந்திருக்கிறாரு. இந்த நிலையில நேற்று இரவு தண்டுபத்து திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய தண்டுபத்தில் தனது வீட்டு முன் நிறுத்தப்பட்டிருந்த புலையர கார் வந்து மர்ம நபர்களால் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் வந்து போராட்டத்தில் இவர் ஈடுபட்டதுனால அந்த அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாரும் அவருடைய வாகனத்தை உடைச்சாங்களா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் வந்து தற்சமயம் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல செல்வனுடைய உறவினர்கள்ட்ட ஏற்கனவே மூன்று நாட்கள் நடந்த போராட்டத்துல அரசு தரப்பு மற்றும் காவல்துறை சார்பில் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படல. இந்த நிலையில இன்று வந்து மீண்டும் வந்து அரசு தரப்புல அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. தேவபுரி முரளி, நான்கு நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வருது. ஏற்கனவே ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது வெற்றி அடையல, தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. முரளி, நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. அடுத்ததாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இணைகிறார். சார், வணக்கம். உங்களுடைய கார் தாக்கப்பட்டிருக்கு, இந்த மக்களுடைய பிரச்சனையை இன்னும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததுக்கான என்ன காரணம்? தற்போது அங்க என்ன நிலவரம்? சார், 17ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. மூன்று நாட்களா வந்து காவல்துறை என்ன சொல்லுதுன்னா பாடி வாங்க வரணும் தான் சொல்றாங்களே சார். குற்றவாளி பிடிக்கல. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல இன்ஸ்பெக்டர் பேரு இன்ஸ்பெக்டர்னால்தான் கம்ப்ளைண்ட் இருக்கு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்காங்க, சாதாரண இடமாற்றத்தை பண்ணி வச்சுட்டு நாங்க இன்ஜரி பண்றோங்கிற ரீதியில பண்றாங்களே தவிர வேற ஒண்ணும் பண்ணல. அந்த அவருடைய மனைவி வந்து ரெண்டு மாசம் குழந்தையோட அவருக்கு அழுகிறத பார்த்தா நம்ம தாங்க முடியாது, இதுவரையும் சாப்பிடாம இருக்காங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. என்ன சொல்றாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க, என்ன காரணம்? இது அரசியல் அழுத்தம் இல்ல. என்ன காரணம்னா அதுல ஏடிஎம்கே காரன் இருக்காங்க, அதாவது மாவட்ட வர்த்தக நிதிய மாவட்ட செயலாளர், அவர் தான் அந்த கொலையில மெயின் பார்ட்டி. அவனே அதை பண்ணிருக்கான். அதனால காவல்துறை என்ன நினைச்சுன்னா அத மேல இருந்து பிரஷர் கொடுத்து அதை ஸ்லோ பண்றதுக்கு வேலையை பார்க்காங்க. அது இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க நேற்று முழுங்க ஒரு இறக்குற ஊர்ல உள்ளவங்க எல்லாம் 1500 நைட்லாம் ஃபுல்லா இருந்தோம். ஃபுல்லா இருந்து நியாயமான கோரிக்கை இன்ஸ்பெக்டர் கைது செய்யணும், அது போக அந்த அம்மாவுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கணும், அவங்களுக்கு வேறு பண்ணணும், குற்றவாளியை அத்தனை பேரும் கைது செய்யப்படணும்னு கோரிக்கை வச்சோம். அதுல என்ன 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 சொல்றாங்கன்னா, நீங்க எழுதி போங்க, 2-3 நாள் கழிச்சு நாங்க பண்ணிடுவோம் தான் சொல்றாங்களே தவிர கலெக்டர்கிட்ட கேட்டா நான் மேல நான் வந்து மேல சிஎம்க்கு நான் ப்ரொபோசல் அனுப்பியிருக்கேன், அது வராம நான் ஒண்ணும் சொல்ல முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கொலை செய்யப்பட்ட மனைவி வந்து கடுமையான ஒரு சாப்பிடாம அந்த குழந்தையோட அது அழுகிட்டு இருக்க பார்த்தா எல்லாருடைய மனம் இறங்கும். நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஏற்கனவே ஒரு கும்பல் வந்து ஒரு ரவுடி கும்பல் இருக்கு, அந்த கும்பல் நேரே போய் அந்த அம்மாட்ட நீங்க உடனடியா பாடி வாங்கன்னு சொல்லி வலியுறுத்திருப்பாங்க. அந்த கும்பல் நாங்க உட்கார்ந்து இருக்கும் போதும் வந்தாங்க. ஆத்திரி 1:30 எங்க வீட்டை போய் தட்டிருக்காங்க. வீட்டை போய் தட்டிட்டு நேரே அங்க நிறுத்தப்பட்டிருக்க என்னுடைய காரை கண்ணாடியை உடச்சி எல்லாத்தையும் அவங்க அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு
அதுல வந்து சம்பந்தப்பட்டவங்கெல்லாம் வந்து வீட்டோ குற்றங்கள இருக்கு. அவங்க அந்த குற்றவாளிகளை எல்லாம் எங்க எங்களை மிரட்டி இந்த அம்மாவையும் மிரட்டணுங்கிற ரீதியில இருக்காங்க. இந்த நாங்க இங்க வரும்போது எங்களுடைய கழகத் தலைவர் மரியாதைக்குரிய தலைவர்களை வந்து நேரம் அந்த குடும்பத்தை சந்திச்சு அவங்களுக்கு நிவாரணம் என்ன பெற்று தர முடியுமோ அவங்களுடைய துயரங்களை போக்க வச்சு நீங்க நடவடிக்கைகள் சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. சொல்லி வந்து நாங்க இங்க பார்க்கும்போது அந்த அம்மா அழுகையை பார்த்த உடனே அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ராத்திரி முழுவதும் அந்த போராட்டத்தை தொடங்கிட்டு இன்னைக்கும் எல்லா கட்சியும் இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய போராட்டத்துக்கான தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அனிதா ராதாகிருஷ்ணன். மற்ற செய்திகளை